சிறு சிறு வெற்றிகளை அடைந்த வண்ணமே இருக்க வேண்டும். ஓர் உண்முக உணர்வின் முயற்சியின் மூலம், அறிவின் மூலம் உன்னால் நிச்சயமாக ஆசையை வென்றுவிட முடியும். உனக்குள் அந்த ஆசையை முற்றிலுமாக துடைத்துவிடவும் முடியும். நல்ல எண்ணத்துடன், உணர்வின் மூலமாக, விளக்கமான ஞானத்தின் மூலமாக அப்படி உன்னால் செய்ய முடியும் போது உனக்குள் ஒரு தனிப்பட்ட மகிழ்ச்சி ஏற்படும். ஆசை நிறைவேறும் போது கிடைத்த மகிழ்ச்சியை விட இது 100 மடங்கு மேலானது. பின்னர் இந்த அனுபவத்திற்கு ஓர் அற்புதமான விளைவு ஏற்படும். உலகத்தில் அது ஒரு விளைவை உண்டாக்கும். உன்னையும் அறியாது நிகழ்வது அது. அது இந்த உலகத்தில் பரவத் தொடங்கும். நீ உனக்குள் அடைந்த வெற்றியின் அதிர்வலைகள் உலகத்தில் பரவத் தொடங்கும். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பஞ்சு பொதி போல் பெரிதாக வளரக்கூடியவை. நீ உனக்குள் உன்னுடைய பண்பில் அடைந்த வெற்றி எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் அதனால் உலகம் முழுவதும் பயனடையும். அதைத்தான் நான் இப்பொழுது சொன்னேன். உன் இயல்பை மாற்றாமல் வெளியே செய்யப்படும் பணிகள் எல்லாமே, மருத்துவமனை, பள்ளிக்கூடம் போன்ற எல்லாமே பெருமைக்காக செய்யப்படுபவை. தாங்கள் மகத்தானவர்கள் என்று காண்பித்துக் கொள்வதற்காக செய்யப்படுபவை. ஆனால் ஒருவன் தனக்குள் அடைந்த சின்னஞ்சிறு வெற்றிகள் கூட ஒருவருக்குமே தெரியாமல் உலகத்திற்கு மகத்தான வெற்றி வாய்ப்புகளை அளித்துவிடும். உண்மையாகவே உலகத்திற்கு நன்மை செய்ய நீ விரும்பினால் உனக்குள் ஒன்றன் மேல் ஒன்றாக சிறு சிறு வெற்றிகளை அடைந்த வண்ணமே இருக்க வேண்டும். நேர்மையாக, கரவின்றி இதை செய்ய வேண்டும். அப்போது நீ இவ்வுலகத்திற்காக உன்னால் அதிகபட்சமாக செய்யக்கூடிய உதவியை செய்வாய். உலகம் முழுவதையும் அது மாற்றிவிடாது. ஏனெனில் உன்னுடைய வெற்றி மிக சிறிதல்லவா? இது போன்ற ஆயிரக்கணக்கான வெற்றிகள் வேண்டும். அதற்கு உலகுடன் ஒப்பிடுகையில் உன் வெற்றி மிக சிறியது. ஆனாலும் அது மற்ற எல்லா நன்மைகளுடனும் சேர்ந்து கொள்ளும். நல்ல பணிகளை செய்யும் தகுதியை இந்த உலகிற்கு அதனால் அளிக்க முடியும்.